கேலரி மாளிகையை தாக்க வந்த மர்ம நபர்கள், ட்ரோன் கேமராவில் சிக்கிய காட்சிகள். பிரதமர் ரணிலுக்கு ஐநா வழங்கிய வாக்குறுதி. நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தின் தொழில்நுட்ப கோளாறு சீர்திருத்தப்பட்டுள்ளது. ஜனகரத்நாயக்க குரங்கம்மை நோய் தொடர்பில் பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ள இலங்கையின் முன்னணி பல்கலைக்கழகம். இறுதி நேர முயற்சியும் தோல்வி. ஒப்புதல் வழங்கினார் கோட்டாபே ராஜபக்ஷ. யாழில் வாழ்வெட்டு, யாழ் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஐவர் கைது. கனேடிய நாடாளுமன்ற தீர்மானம். பீரிஸ் கடும் எதிர்ப்பு. கடந்த 9 திகதி இரவு அலரி மாளிகைக்கு வெளியே இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது வந்த மர்ம நபர்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முகமூடிகளை அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்த குழுவினர் அலரி மாளிகை மீது பல பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அன்றைய தினம் இரவு அலரி மாளிகைக்கு மேல் வானில் ஆளில்லாத விமானங்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட நேரலை காட்சிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் இந்த விடயத்தை உறுதி படுத்துவதாக கூறப்படுகின்றது. பெட்ரோல் குண்டு தாக்குதல்களை மேற்கொள்ள வந்த மோட்டார் சைக்கிள்களின் சாரதிகள் இலக்குத்தகடு தெரியாமல் மறைத்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களை அடையாளம் காண பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அலரி மாளிகைக்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு காரணமாக 2 போலீஸ் ட்ரக்கள், 2 பேருந்துகள் உட்பட 7 போலீஸ் வாகனங்கள் தீப்பிடித்து சேதமடைந்துள்ளன. இதேவேளை கெக்கிராவ இபலோகம எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிறைவடைந்து விட்டதனால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளரின் வீட்டின் மீது தீ வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த குழுவினரை இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளரின் தந்தை இபலோகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் எனவும் தெரிய வந்துள்ளது. கடந்த 9 திகதி அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பின்னணியில் பெட்ரோல் குண்டு தாக்குதல்கள் உட்பட திட்டமிட்ட தீவைப்பு தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் மற்றும் தெற்கில் கடந்த 9 திகதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்களில் பல குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிசிடிவி காட்சிகள், தொலைபேசி வலையமைப்புகள் மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட சான்றுகள் இதை உறுதிப்படுத்துவதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த 9 திகதி முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் வீட்டிற்கு வந்து அரசு வாகனங்கள் இரண்டின் மீது தீ வைத்தவர்கள் வெளிமாகாணத்திலிருந்து வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த குழுவினர் 16 மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் ஒன்றில் வந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் நெருக்கடியை சமாளிக்க உதவுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் உணவு நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச உதவியை நாடுவதற்கு தேவையான உதவிகளையும் வழங்குவதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, நாட்டு மக்கள் 3 வேளை உணவு உண்ணக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதற்கமைய 260 மெகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்று ஆரம்பமாக உள்ள காப்போத்த சாதாரணதர பரீட்சைகள் இடம்பெறவுள்ள காலப்பகுதியில் இரவு நேர மின்வெட்டுகளை நடைமுறைப்படுத்துவதில்லை என தீர்மானித்தல் உட்பட குறைந்தபட்ச மின்வெட்டுகளை நடைமுறை படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக சில அரசியல் அதிகாரிகள் மின்வெட்டு காலம் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வரை நீட்டிக்கப்படலாம் என்று கூறுவதை நாங்கள் பார்த்தோம். பின்னர் வேறு சில அரசியல் பிரமுகர்கள் தடையில்லாத மின்சாரம் வழங்குவது குறித்து கருத்து தெரிவித்ததை பார்க்கின்றோம். இந்த 2 கூற்றுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் தற்போது வேகமாக பரவி வரும் குரங்கம்மை நோய் தொற்று தொடர்பில் பரிசோதனையை மேற்கொண்டு நோய் தொற்றை கண்டறிவதற்கான வசதிகள் ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்த ட்விட்டர் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார். மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் குரங்கம்மை தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது.
ஜெர்மனி, பிரான்ஸ், பெர்லிஜம், இத்தாலி, நெதர்லாந்து, போர்த்துகல், ஸ்பெயின், ஸ்வீடன் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திலும் மற்றும் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் குரங்கம்மை நோய் தொற்று தீவிரமடைந்துள்ளது. இதுவரையில் இந்த நோய் தொற்றினால் ஐரோப்பாவில் 80 அதிக குரங்கம்மை நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகி மேற்கொண்ட இறுதி நேர முயற்சியும் தோல்வியடைந்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கும். இந்த நிலையில் வெளியுறவு அமைச்சின் புதிய செயலாளராக அருணி விஜயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இதற்கான முன்மொழிவை செய்த நிலையில் அரசு தலைவர் கோட்டாபே ராஜபக்சே அதற்கு ஒப்புதலை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய செயலாளராக நியமிக்கப்படவுள்ள அருணி விஜயவர்தன வெளிநாட்டு சேவையில் பணியாற்றிய மூத்த அதிகாரி என்பதும் அந்த சேவையிலிருந்து முற்கூட்டியே ஓய்வு பெற்றுள்ளார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னதாக வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே மேற்கொண்ட இறுதி நேர முயற்சியும் தோல்வியடைந்தது. இதனையடுத்து அவர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தமது அலுவலகத்திலிருந்து தனிப்பட்ட உடைமைகளை வீட்டுக்கு எடுத்துச் சென்றுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வன்முறை கும்பல் ஒன்றைச் சேர்ந்தவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்திய கும்பலைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தியே இந்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவினரே இந்த கைது நடவடிக்கையை நேற்று சனிக்கிழமை முன்னெடுத்தனர். கடந்த 17 மாலை 6:30 மணியளவில் சண்டிலிப்பாய் தொட்டிலடி சந்தையில் வாள்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 6 பேரே இந்த தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பித்தனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண பிராந்திய மூத்த காவல்துறை அத்தியட்சகரின் கீழான மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த இருவர், தெளிப்பள்ளியைச் சேர்ந்த இருவர் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர் என 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதாக கடந்த 18 கனேடிய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இக்குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்த வெளிவிவகார அமைச்சர் தீர்மானத்தின் உள்ளடக்கம் மற்றும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற கனேடிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான பதில் கனேடிய உயர்ஸ்தானிகர் அமண்டா ஸ்ரோஹானுடன் வெளிவிவகார அமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பில் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சட்டரீதியான தாக்கங்கள் கொண்ட இத்தகைய தொழில்நுட்ப சொற்களை கவனமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் கனடா அரசாங்கத்தின் மூத்த உறுப்பினர் எவரேனும் அதை அங்கீகரிப்பதால் ஏற்படும் ஆபத்துகளையும் குறிப்பிட்டார். வெளிவிவகார அமைச்சர் தீர்மானத்தின் பிழையான மற்றும் பக்கச்சார்பான தன்மை மற்றும் அத்தகைய நடத்தையின் விளைவாக இலங்கை தொடர்பில் பொதுவான சூழலில் உருவாகியுள்ள எதிர்மறையான கருத்துக்கள் மற்றும் பிழைகளை சரி செய்வதற்கு கனடா அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.